கூட்டாட்சியை சுட்டிக்காட்ட நாம் பயன்படுத்துகிற ஒன்றிய அரசு என்று சொல்ல அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த அண்ணல் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்கிறார்? யூனியன் அரசும் மாநில அரசும் தனித்தனி அதிகாரம் பெற்றவை, ஒன்று மற்றொன்றோடு அடிபணியவில்லை, ஒருங்கிணைக்கப்பட்டு உள்ளதுன்னு சொன்னார். அதைத்தான் நாமும் சொல்கிறோம். எனவே அவற்றின் தேசிய பண்பு முழு நிறைவாய் வளர்ந்து மலர சுதந்திர வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என்றும் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார். இத்தகைய எண்ணம் கொண்ட ஒரு ஒன்றிய அரசை நாம் உருவாக்கணும். அதுக்கு தொடக்கமாக பாஜக ஆட்சி அகற்றப்படணும். தமிழ்நாட்டில் பாஜக என்பது பூஜ்ஜியம். அதனால் தமிழ்நாட்டில் பாஜகவை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும் பாஜக வீழ்த்தினா போதாது, அகில இந்தியா முழுக்க பாஜகவை வீழ்த்தணும். அதுக்கான அடித்தளம் தான் இந்தியா கூட்டணி. ஒன்றிய அளவில் ஆட்சியில் இருக்கும் பாஜக ஆட்சியை வீழ்த்துகிறத இலக்காக கொண்ட எல்லா கட்சிகளும் இந்த கூட்டணியில் இணைஞ்சிருக்கு. பாஜகன்னு சொல்கிறதால ஒரு இது தனிப்பட்ட ஒரு கட்சிக்கு எதிரான கூட்டணின்னு சுருக்கிட முடியாது. இந்தியாவோட ஜனநாயகத்தை, மக்களாட்சியை, மதச்சார்பின்மையை, பன்முகத்தன்மையை, ஒடுக்கப்பட்ட மக்கள், ஏழை எளிய மக்களை காப்பாற்றணும்னா பாஜக மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வரக்கூடாது. இதுதான் நம்முடைய இலக்கு. பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியா என்ற கூட்டாட்சி அமைப்பே இருக்காது, ஜனநாயக அமைப்பு முறையே இருக்காது, நாடாளுமன்ற நடைமுறையே இருக்காது, ஏன் மாநிலங்களே இருக்காது. இதை எல்லோரும் உணர்ந்து கொள்ளணும். மாநிலங்களை கார்ப்பரேஷன்களாக ஆக்கிடுவாங்க. கண்ணுக்கு முன்னாடியே ஜம்மு காஷ்மீர் சிதைக்கப்பட்டதை பார்த்தோம். ஜம்மு காஷ்மீர் ரெண்டாக பிரித்து யூனியன் பிரதேசங்களாக ஆக்கினாங்க. தேர்தல் கிடையாது, அரசியல் கட்சி தலைவர்களுக்கு வீட்டு சிறை. இதுதான் பாஜக பாணி சர்வாதிகாரம். அந்த நிலைமைதான் எல்லா மாநிலங்களுக்கும் ஏற்படும். கேள்விகள் இல்லாத நாடாளுமன்றம், 140 எம்பிக்கள் சஸ்பெண்ட், இது நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு அவமானம் இல்லையா? உலக நாடுகள் என்ன நினைக்கும், சிரிக்க மாட்டாங்களா? உலகின் பெரிய ஜனநாயக நாடுன்னு சொல்லியிருக்கீங்கள. நான்கில் ஒரு பங்கு உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்கிறது தான் உங்கள் ஜனநாயகம்னு கேட்க மாட்டாங்களா? உலக நாடு மத்தியில் இந்தியாவுக்கு மிகப்பெரிய தலைகுனிவை ஏற்படுத்தின ஆட்சியாக பாஜக ஆட்சி இருக்குது. இன்னும் சொல்லணும்னா இந்தியாவை சர்வாதிகார நாடாக மாற்றினாலும் மாற்றிடுவாங்க. நமக்கு முன்னாடி இருக்க நெருக்கடியை நான் உணர்ந்திருக்கிறத விட ரொம்ப மோசமானது, ரொம்ப 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 மோசமானது. மாநிலத்துக்கு மாநிலம் அரசியல் நிலைமை மாறுபடும். ஆனால் நடக்க போகிறது நாடாளுமன்ற தேர்தல். ஒன்றியத்தில் யார் ஆட்சி நடக்கணுங்கிறத மட்டும் மனசில் வச்சு எல்லோரும் செயல்படணும்னு கேட்டுக்கிறேன். பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்றத ஒற்றை லட்சியம்தான் எல்லோருக்கும் இருக்கணும். பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் எந்த காரணம் கொண்டும் சிதறக்கூடாது. பகைவர்களோடு சேர்த்து துரோகிகளையும் மக்களிடையே அடையாளம் காட்டணும். வரலாறு என்ன சொன்னும் தெரியுமா? இந்தியா கூட்டணி அமைத்தார்கள், இந்தியாவில் ஆட்சியை கைப்பற்றினார்கள். இதுதான் வரலாறாக இருக்கணும். சண்டிகர் மாநகர மேயர் தேர்தல் நடக்க இருந்துச்சு. ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி. மேயர் பதவியை இந்தியா கூட்டணி கைப்பற்ற நிலைமை உருவாச்சு. இந்தியா கூட்டணியோட முதல் வெற்றியாக இது அமைய போகுதுன்னு வடமாநில ஊடகங்கள்ல எழுதுனாங்க. உடனே என்ன செஞ்சாங்க தெரியுமா? தேர்தலையே ரத்து செஞ்சிட்டாங்க. ஒரு மேயர் தேர்தலையே கேன்சல் செய்யறாங்கன்னா பாஜகவுக்கு ஏற்பட்டுள்ள பயத்தை இந்தியா கூட்டணி தலைவர்கள் உணர்ந்தாகணும். இதை நாம் பயன்படுத்தி ஆகணும். இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பை இருக பற்றிக்கணும். நாம் ஒத்துமையாக இருந்தால் நிச்சயமாக பாஜக தோற்கடிக்கப்படும். ஜனநாயகம் வெல்லும், அதை காலம் சொல்லும். வெல்லும் ஜனநாயக மாநாட்டினுடைய தலைவர் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றுள்ள என்னுடைய அன்பிற்கும் பண்பிற்கும் ஆறு சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களே, திருச்சியில் கடற்போல் திரண்டிருக்கும் திருமாவின் சிறுத்தைகளே, இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்பதற்கு இலக்கணமாக
தீரர்கள் கோட்டமாம். அருமை சகோதரர் திருமாவளவன் அவர்களின் படை வீரர்கள் ஜனநாயகம் காக்க கூடியிருக்கீங்க. அருமை சகோதரர் தோல் திருமாவளவன் அவர்கள், அவர் சட்டக்கல்லூரி மாணவரா, மாணவர் திமுகவில் பணியாற்றின காலத்திலிருந்தே தெரியும். அப்போவே கல்லூரி மேடைகள்லையும் கழக மாணவரணி மேடைகள்லையும் அவருடைய பேச்சு கொள்கை கர்ஜனையாக இருக்கும். நாள்தோறும் கொள்கை உரம் வலுப்பெறும் இளம் காளையாதான் இன்றைக்கும் ஜனநாயகம் காக்க இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். அன்னைக்கு கழகத்துக்குள்ள முழங்கினார், இன்னைக்கு கழக கூட்டணிக்குள் இருந்து முழங்கி வருகிறார். சகோதரர் திருமா அவர்கள் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் எங்களுக்குள் உள்ளே இருப்பவர். மன்னிக்கவும், நமக்குள்ளே உள்ளே இருப்பவர். தலைவருக்கு மட்டுமல்ல, எனக்கும் தோளோடு தோளாக நிற்பவர் சகோதரர் திருமா அவர்கள். நாங்கள் எப்பவும் தமிழினத்தின் வலிமைக்கு உரம் சேர்க்கிற அடிப்படையில் தான் இணைந்து நிற்கிறோம். நமக்கிடையே இருப்பது தேரல் உறவல்ல, அரசியல் உறவல்ல, கொள்கை உறவு. தந்தை பெரியாரையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் யாராலாவது பிரிக்க முடியுமா? அதே போலதான் திராவிட முன்னேற்ற கழகமும் விடுதலை சிறுத்தைகளும். புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த மண்ணில் மரத்வாடா பல்கலைக்கழகத்துக்கு அம்பேத்கர் பெயர் வைக்கவும் தலைவர் கலைஞர்தான் காரணம். தந்தை பெரியாரும் மண்ணில் சென்னை சட்டக்கல்லூரிக்கு டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி என பெயர் வைத்ததும், டாக்டர் அம்பேத்கர் சட்டப்பல்கலைக்கழகம் உருவாக்கியதும் தமிழின தலைவர் கலைஞர் அவர்கள். புரட்சியாளர் அம்பேத்கரை உயர்த்தி பிடிக்கும் இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம். புரட்சியாளர் அம்பேத்கரை போற்றுகின்ற பட்டியலின மக்களின் நலனை பாதுகாக்கின்ற அரசுதான் நமது திராவிட மாடல் அரசு. சிலவற்றை மட்டும் தலைப்பு செய்தியாக நான் பட்டியலிட விரும்புகிறேன். அண்ணல் அம்பேத்கர் பிறந்த நாளை சமத்துவ நாளாக அறிவித்தோம். சகோதரர் திருமாவளவன் அவர்கள் கோரிக்கை உடனடியாக ஏற்று அம்பேத்கர் நினைவு மன்றத்தில் அண்ணலின் சிலையை அமைத்து நானே திறந்து வைத்தேன். அண்ணலின் படைப்புகளை செம்பதிப்பாக விரைவில் வெளியிட இருக்கிறோம். ஆதிதிராவிடர் பழங்குடி ஆணையத்தை புதுப்பித்து உயிரிட்டணும். நடத்தப்படாமல் இருந்த விழிப்புணர்வு கூட்டங்கள் 6 மாதத்திற்கு ஒரு முறை நடத்தணும். திராவிட போரோலை 55 சிலையை சென்னையில் திறந்து வச்சோம். அண்ணல் அம்பேத்கர் பெயரால் தொழில் முனைவோர் நிதியும் 55 பெயரால் வீடு கட்டும் திட்டமும் செயல்படுத்தப்பட்டு வருது. தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் தமிழ்நாட்டு தலைவர் கலைஞர் அவர்களும் உருவாக்கின திராவிட தமிழின உணர்வோடு வெளிப்பாடுகளை தான் இதையெல்லாம் நிறைவேற்றி காட்டி வருகிறோம். சமூக நிதி சமத்துவ சிந்தனை கொண்ட ஆட்சியை இந்தியா முழுமைக்கு அமைக்கணும் என்பதற்காக சகோதரர் தோல் திருமாவளவன் இந்த வெல்லும் ஜனநாயக மாநாட்டை கூட்டியிருக்கிறார். வெல்லும் ஜனநாயகம்னு சொன்னால் மட்டும் போதாது,
நாம் எல்லோரும் இணைஞ்சு செயல்பட்டாகணும். இதுக்கான கட்டளையை பிறப்பிக்கத்தான் இந்த மாநாட்டை கூட்டி சர்வாதிகார பாஜக அரசை தூக்கி எறிவோம். ஜனநாயக அரசை நிறுவனம்னு சபதமேற்று மிக முக்கியமான 33 தீர்மானங்களை இந்த மாநாட்டில் நிறைவேற்றியிருக்கிறார் நம்முடைய சகோதரர் திருமா அவர்கள். இந்த சபதமும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மக்களால் நிறைவேற்றப்படும் என்பது உறுதி. இந்தியாவை உண்மையான கூட்டாட்சி நாடாக மாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்குத்தான் இருக்கு. ஒன்றியத்தில் கூட்டாட்சி அரசையும் மாநிலங்களில் சுயாட்சி அரசையும் உருவாக்கணும். அதனால தான் குடியரசு நாளான இன்னைக்கு இந்த மாநாட்டை கூட்டியிருக்கிறார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்க மக்களாட்சி மாண்புகள் காக்கப்படணும்னா ஜனநாயகம் வென்றாகணும், அப்பொழுதுதான் கூட்டாட்சி மலரும். கூட்டாட்சியை சுட்டிக்காட்ட நாம் பயன்படுத்துகிற ஒன்றிய அரசு என்று சொல்ல யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு பயன்படுத்தினவரே புரட்சியாளர் அம்பேத்கர் தான். அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த அண்ணல் அம்பேத்கர் என்ன சொல்லி இருக்கிறார், யூனியன் அரசும் மாநில அரசும் தனித்தனி அதிகாரம் பெற்றவை, ஒன்று மற்றொன்றோடு அடிபணியவில்லை, ஒருங்கிணைக்கப்பட்டு உள்ளதுன்னு சொன்னார். அதைத்தான் நாமும் சொல்கிறோம். மாகாணங்கள் தெல்ல தெளிவான சகலவித தேசிய இன அம்சங்களையும் கொண்டிருக்கின்றன. எனவே அவற்றின் தேசிய பண்பு முழு நிறைவாய் வளர்ந்து மலர சுதந்திர வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என்றும் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார். இத்தகைய எண்ணம் கொண்ட ஒரு ஒன்றிய அரசை நாம் உருவாக்கணும். அதுக்கு தொடக்கமாக பாஜக ஆட்சி அகற்றப்படணும். தமிழ்நாட்டில் பாஜக என்பது பூஜ்ஜியம். அதனால் தமிழ்நாட்டில் பாஜகவை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும் பாஜக வீழ்த்தினா போதாது, அகில இந்தியா முழுக்க பாஜகவை வீழ்த்தணும். அதுக்கான அடித்தளம் தான் இந்தியா கூட்டணி. ஒன்றிய அளவில் ஆட்சியில் இருக்கும் பாஜக ஆட்சியை வீழ்த்துகிறத இலக்காக கொண்ட எல்லா கட்சிகளும் இந்த கூட்டணியில் இணைஞ்சிருக்கு. பாஜகன்னு சொல்றதால ஒரு இது தனிப்பட்ட ஒரு கட்சிக்கு எதிரான கூட்டணின்னு சுருக்கிட முடியாது. இந்தியாவோட ஜனநாயகத்தை, மக்களாட்சியை, மதச்சார்பின்மையை, பன்முகத்தன்மையை, ஒடுக்கப்பட்ட மக்கள், ஏழை எளிய மக்களை காப்பாற்றணும்னா பாஜக மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வரக்கூடாது. இதுதான் நம்முடைய இலக்கு. பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியா என்ற கூட்டாட்சி அமைப்பு இருக்காது, ஜனநாயக அமைப்பு முறையே இருக்காது, நாடாளுமன்ற நடைமுறையே இருக்காது, ஏன் மாநிலங்களே இருக்காது. இதை எல்லாரும் உணர்ந்து கொள்ளணும். மாநிலங்களை கார்ப்பரேஷன்களாக ஆக்கிடுவாங்க. கண்ணுக்கு முன்னாடியே ஜம்மு காஷ்மீர் சிதைக்கப்பட்டதை பார்த்தோம். ஜம்மு காஷ்மீர் ரெண்டாக பிரித்து யூனியன் பிரதேசங்களாக ஆக்கினாங்க. தேர்தல் கிடையாது, அரசியல் கட்சி தலைவர்களுக்கு வீட்டு சிறை. இதுதான் பாஜக பாணி சர்வாதிகாரம். அந்த நிலைமைதான் எல்லா மாநிலங்களுக்கும் ஏற்படும். கேள்விகள் இல்லாத நாடாளுமன்றம், 140 எம்பிக்கள் சஸ்பெண்ட், இது நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு அவமானம் இல்லையா? உலக நாடுகள் என்ன நினைக்கும், சிரிக்க மாட்டாங்களா? உலகின் பெரிய ஜனநாயக நாடுன்னு சொல்லியிருக்கீங்கள, நான்கில் ஒரு பங்கு உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்கிறது தான் உங்கள் ஜனநாயகம்னு கேட்க மாட்டாங்களா?
உலக நாடு மத்தியில் இந்தியாவுக்கு மிகப்பெரிய தலைவனை ஏற்படுத்தின ஆட்சியாக பாஜக ஆட்சி இருக்கு. இன்னும் சொல்லணும்னா இந்தியாவை சர்வாதிகார நாடாக மாற்றினாலும் மாற்றிடுவாங்க. நமக்கு முன்னாடி இருக்க நெருக்கடியை நான் உணர்ந்திருக்கிறத விட ரொம்ப மோசமானது, ரொம்ப 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 மோசமானது. அகில இந்திய அரசியல் தலைவர்கள் இங்கே இருக்கிறீங்க, உங்களுக்கு நான் அதிகமாக விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மாநிலத்துக்கு மாநிலம் அரசியல் நிலைமை மாறுபடும், ஆனால் நடக்க போகிறது நாடாளுமன்ற தேர்தல். ஒன்றியத்தில் யார் ஆட்சி நடக்கணுங்கிறத மட்டும் மனசில் வச்சு எல்லோரும் செயல்படணும்னு கேட்டுக்கிறேன். பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்றத ஒற்றை லட்சியம்தான் எல்லோருக்கும் இருக்கணும். பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் எந்த காரணம் கொண்டும் சிதறக்கூடாது. பகைவர்களோடு சேர்த்து துரோகிகளையும் மக்களிடையே அடையாளம் காட்டணும். வரலாறு என்ன சொன்னும் தெரியுமா? இந்தியா கூட்டணி அமைத்தார்கள், இந்தியாவில் ஆட்சியை கைப்பற்றினார்கள், இதுதான் வரலாறாக இருக்கணும். ஒரு எடுத்துக்காட்டை சொல்ல விரும்புகிறேன். சண்டிகர் மாநகர மேயர் தேர்தல் நடக்க இருந்துச்சு. பாஜகவுக்கு 14 உறுப்பினர்கள், ஆம் ஆத்மி கட்சிக்கு 13 உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சிக்கு 7 உறுப்பினர்கள். ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி. மேயர் பதவியை இந்தியா கூட்டணி கைப்பற்ற நிலைமை உருவாச்சு. இந்தியா கூட்டணியோட முதல் வெற்றியாக இது அமைய போகுதுன்னு வடமாநில ஊடகங்கள்ல எழுதுனாங்க. உடனே என்ன செஞ்சாங்க தெரியுமா? தேர்தலையே ரத்து செஞ்சிட்டாங்க. ஒரு மேயர் தேர்தலையே கேன்சல் செய்யறாங்கன்னா பாஜகவுக்கு ஏற்பட்டுள்ள பயத்தை இந்தியா கூட்டணி தலைவர்கள் உணர்ந்தாகணும். இதை நாம் பயன்படுத்தி ஆகணும். இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பை இருக பற்றிக்கணும். நாம் ஒத்துமையாக இருந்தால் நிச்சயமாக பாஜக தோற்கடிக்கப்படும், ஜனநாயகம் வெல்லும், அதை காலம் சொல்லும். தொல் திருமாவளவனும் வெல்வார், அதையும் காலம் சொல்லும். நன்றி, வணக்கம்.